205 நாட்களை கடந்து தொடரும் சமூக பணி. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் சிற்பம் அறக்கட்டளை சார்பாக தொடர்ந்து 205 நாளாக ஏழை எளிய மக்களுக்கு, ஆதரவுற்றோர் முதியோர்களுக்கும், துப்புரவு பணியாளர்களுக்கும் மதிய உணவு வழங்கி வருகின்றனர். இந்த சேவையை அம்பாசமுத்திரம் நகராட்சி முன்னாள் துணைத் தலைவர் அந்தோணிசாமி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் 205 நாளான இன்று அகில இந்திய காங்கிரஸ் சிறுபான்மையினர் தேசிய கொரோனா நிவாரண குழு தலைவர் டாக்டர் அமீர்கான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கி துவக்கி வைத்தார். காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் வின்சென்ட், இரவணசமுத்திரம் முஸ்லிம் கல்வி சங்க தலைவர் ஹாஜி மொன்னா சலீம், நெல்லை கிழக்கு மாவட்ட சிறுபான்மைத்துறை தலைவர் சம்சுதீன் மற்றும் சமூக ஆர்வலர் பொட்டல்புதூர் APS அலியப்பா முன்னிலை வகித்தார் மற்றும் சிற்பம் அறக்கட்டளை நிர்வாகிகள் ஆரோக்கியராஜ், பத்மா மற்றும் பலர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு உணவு வழங்கினர். அம்பாசமுத்திரத்தில் சிற்பம் 2021 அறக்கட்டளையின் சார்பாக கொரோனா என்கிற இந்த கொடிய காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு தொடர்ந்து 205 நாளாக இன்றைய தினம் மதிய உணவு தினசரி 100 பேருக்கு வழங்கி வருகின்றார்கள். இந்த அற்புதமான முயற்சிக்கு எங்களின் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறையின் கொரோனா நிவாரண குழுவினுடைய உறுப்பினராக அருமையன்னை சோனியா காந்தி அவர்களால் நியமிக்கப்பட்டவன். அந்த அற்புதமான பணியினை நம்முடைய மரியாதைக்குரிய அம்பாசமுத்திரம் நகராட்சியினுடைய துணைத் தலைவராக மிக சிறப்பாக செயலாற்றிய அந்தோணிசாமி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியினை அறிந்து இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நேரில் காண வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இங்கே வருகை தந்து இங்கு எல்லோருக்கும் அந்த உணவு வழங்குகின்ற வாய்ப்பினையும் பெற்றமைக்காக நான் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமைக்குரிய சகோதரர், இந்த பணியினை தொடர்ந்து செய்ய வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும். இந்த கொரோனா காலத்திலே கொடிய நோய் பரவுகின்ற இந்த வேளையிலே உணவுக்கு கூட மக்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே எல்லோருக்கும் உதவுகின்ற பணியினை இந்த சிற்பம் அறக்கட்டளை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நினைத்து அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையிலே இந்த பணியினை தொடர்ந்து அவர் செய்வதற்கு நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த மக்கள் அனைவரும் உதவ வேண்டும் என்று இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறேன்.